கட்டுப்படுவான் குனிய குனிய கொட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தேர்ந்து அவங்க கூட சேர்ந்து போட்டிட்டாங்க. அது போக 21ல் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தலைமையில் அணி வகுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அணி தேர்தல். இப்போ அந்த கூட்டணிக்குள்ள ஏதாவது விரிசல் இருக்கா ஏற்பட்டிருக்கா? அதெல்லாம் விரிசல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க வளர்ப்பதற்கு முயற்சி எடுக்கிறாங்க, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதிமுக என்பது மிகப்பெரிய ஆழமுறை ஒரு விருச்சகம். இதில் வந்து பல பறவைகள், பல நாட்டு பறவைகள் வரும், பல ஊர் பறவைகள் வரும், எல்லாம் வந்து இலைப்பாரும், பழத்தை குத்தி சாப்பிடும், போகும், பற வரும். அதை பற்றி அதிமுக தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் கவலை இல்லை. எங்களை பொறுத்த மட்டும் நாங்களும் குட்ட குட்ட குனிய மாட்டோம், தட்டத்தட்ட பணியவும் மாட்டோம். அதனால் வந்து எங்களை பொறுத்த மட்டும் வந்து கூட்டணியில் அரவணைச்சு செல்லக்கூடியவர்கள். கேப்டன் விஜயகாந்தை பொறுத்த மட்டும் திமுகவை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர். சகோதரி பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த மட்டும் திமுகவை கடுமையாக அட்டாக் பண்ணக்கூடியவர். ஆக இருந்தாலும் சில நேரம் எல்லோருக்கும் சில கௌரவ பிரச்சனைகள் இருக்கும். அந்தந்த கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து சீட்டு இவ்வளோ வேண்டும், அவ்வளோ வேண்டும், இவ்வளவு நமக்கு மேயர் வேண்டும், நகராட்சி தலைவர் வேண்டும் என்றெல்லாம் கேட்பார்கள். அவர்களை திருப்தி படுத்தக்கூடிய கட்டாயம் அவர்களுக்கு தலைமைக்கு உண்டு. ஆகவே அவர்களுடைய கூட்டத்தில் அந்த உள்ளாட்சியில் வெற்றி பெற்றவருடைய உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் மத்தியில் சகோதரி பிரேமலதா பேசிய கருத்து நியாயமானதான். அதே சமயம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்துக்களும் எங்கள் தலைவர்கள் எங்களிடத்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்துக்களுடைய அடிப்படையில் எடப்பாடி அவர்களும் ஓபிஎஸ் சொல்லியிருக்கிற கருத்துக்கள் அடிப்படையில் நாங்கள் பிறரையும் எங்கள் அணியில் இருக்கக்கூடிய அங்க வைக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் அரவணைத்து தான் அரசியலிலே பயணிக்கின்றோம். எந்த கொம்பனும் தடுக்க வேண்டாம், அவங்களே தடுத்துருவாங்க. இப்படிலாம் சொல்லுவாங்க, ஒரு இஸ்லாமியர் தப்பு பண்ணிட்டான்னு சொன்னால் குற்றவாளி அவனே கிடையாண்டுருவாங்க. என்ன குற்றவாளி அவனே சொல்லி அவன்தான் சொல்லி அவனே ஒப்புக்கொண்டு இடத்தெல்லாம் போய் காட்டி அந்த பிள்ளையை எப்படி தூக்கிட்டு போனேன், எப்படி அந்த பிள்ளையை பாலியல் பண்ணேன், கழுத்தை நெரிச்சேன், அது இறந்து போயிடுச்சு, எல்லாம் வாக்குமூலம் பக்காவாக கொடுத்துருக்கேன். பண்ண வாக்குமூலத்தை எடுத்தவங்க டிஐஜி, அவங்க ஒரு வடமாநிலத்தை சேர்ந்தவங்க தான், அவங்க தான் இந்தியில் தான் பேசி எடுத்தாங்க. எங்கள் இன்ஸ்பெக்டர்களும் அங்கே இந்தியில் பேசக்கூடியவர்களும் இருந்தாங்க, அவங்களும் விசாரித்தாங்க. எஸ்பி ஐஜி எல்லோரும் வந்துட்டாங்க. மாநிலத்தினுடைய டிஜிபி திருபாதி அவருடைய தலைமையில் தான் ஆலோசனை பேரில் தான் எல்லா வேலையும் நடந்துச்சு. முதலமைச்சர் அப்பப்போ ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருந்தார், நடவடிக்கையுடைய சம்பவங்களை கேட்டுக்கிட்டே இருந்தார். தப்பு பண்ணதே வந்த அந்த இஸ்லாமியை சேர்ந்த அஸ்ஸாமை சேர்ந்த அந்த இஸ்லாமிய வந்தான், இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவன் தான். அதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் என்னமே சொல்ல ஸ்டாலின் ஒரு பெரிய மிகப்பெரிய வன்கொடுமை, மிகப்பெரிய கொடுமை. 8 வயசு பிள்ளைய கதற கதற கற்பழித்து கொலை பண்ணியிருக்கிறதுக்கு ஸ்டாலின் இதுவரைக்கும் எல்லாத்துக்கும் பேசி பேசி சின்ன காயம் வந்தால் கூட மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் காயப்பட்டால் கூட ஓடி ஓடி குரல் கொடுக்கக்கூடியவர் இந்துங்கிறதுக்காக ஒரு சலவை தொழிலாளருடைய மகளுக்கு சொன்னால்னா சொல்லட்டா என்னென்னு நினைக்கக்கூடிய தலைவராக திமுக தலைவர் ஸ்டாலின் விளங்குகின்ற காரணத்தால் அதை பற்றி அவர் பேசலாம் பரவாயில்ல, அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களை யாரையாவது அனுப்பியிருக்கலாம். அங்கே நடைபெற்ற அந்த கொங்களாபுரத்தில் சிவாஜி பதில் கொங்களாபுரம் கிராமத்தில் நடைபெற்ற அந்த அநீதி எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை கட்சியும் போராடியது. அதிமுக நிர்வாகிகள் அத்தனை பேரும் தேடினார்கள், களத்தில் நின்றார்கள். காங்கிரஸ்காரர் நின்றார்கள், பிஜேபிக்காரர் நின்றார்கள், கம்யூனிஸ்ட் வலது இடது இடதுசாரி அத்தனை பேர் நின்றார்கள். அங்கே நிற்க கட்சியிற்காக கட்சியெல்லாம் மறந்து அத்தனை பேர் ஒன்றிணைந்து போராடி அந்த காமுகனை வேட்டையாடவனை பிடிக்கணும் என்று துடித்தார்கள். ஆனால் திமுகவுடைய கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி கூட அங்கே வரவில்லை. பாதிக்கப்பட்டது இந்து, தப்பு செய்தவன் ஒரு இஸ்லாமியன் என்ற காரணத்திற்காக அந்த குற்றச்சாட்டு குற்றத்தை மறைக்கின்ற பணியிலே திமுக ஈடுபடுகிறது. அதே போலதான் வின்சன் கொலை வழக்கு, வில்சன் சப் இன்ஸ்பெக்டர் வில்சன் கலியாக்காவலில் கொலை செய்யப்பட்ட வில்சன் ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்த என்பதற்காக செய்தவன் முஸ்லீம் குண்டை துப்பாக்கிட்டு சுட்டு செத்ததுக்கு பின்னாடி குத்தி கொள்கிற அளவுக்கு ஒரு கொடூர குற்றத்தை செய்துகின்ற ஐஎஸ் தீவிரவாத அமைப்பில் பயிற்சி பெற்ற அந்த இஸ்லாமியத்தை சேர்ந்த அந்த தீவிரவாதிகள் அன்றைக்கு செய்த கொலையை ஒரு விதமான எந்த விதமான அனுதாபம் தெரிவிக்காமல் அதை பற்றி கேட்காமல் அது சம்பந்தமாக எந்த போராட்டம் நடத்தவில்லை திமுக தலைமை. ஆனால் முதலமைச்சர் எடப்பாடியார் கூப்பிட்டு அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்து அரசு சார்பாக அவர்களுக்கு உதவி செய்து நிதி உதவி செய்து அவர்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பு கொடுப்போம் என்ற உத்தரவாதத்தை கொடுத்து அவர்களை ஆறுதல் படுத்தியிருக்கிறார். ஆக நாங்கள் பார்ப்பது பாதிக்கப்பட்டவர்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர் என்று பார்ப்பது கிடையாது. அதிமுக பாதிக்கப்பட்டவருக்கு ஆறுதல் கொடுக்கின்றோம். ஆனால் திமுக தலைமையும் பாதிக்கப்பட்டவர் இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் தப்பை செய்தவன் முஸ்லீமாக இருந்தால் அதை தட்டி கேட்பதே கிடையாது. அவர்களுக்கு தேவை ஓட்டு 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 பொறுக்கிகள் திமுக. அதனால தான் வந்து கிறிஸ்துவர்களையோ இந்துக்களையோ புறக்கணித்து விட்டு ஒட்டுமொத்தமாக வந்து
நல்ல முறையில் பணியாற்றக்கூடிய நல்லவர்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு அவர்கள் போராடினால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். தவறு செய்கின்ற, கொலை செய்கின்ற, தப்புக்கு துணை போகின்ற இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகளுக்கு பணம் வாங்கி கொண்டு அவர்களுக்கு ஆதரவு கரம் கொடுக்கின்ற கட்சியாக இன்றைக்கு ஒரு தீவிரவாதத்தை ஊக்குவிக்கின்ற கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அதைத்தான் நீங்கள் அத்தனை பத்திரிகைகள் எழுத வேண்டும். எங்கெங்கு நடக்குது? திருச்சியில் ஒரு கொலை மலரு, அதை பண்ணது யார்? மிட்டாய் பாபு. மிட்டாய் பாபு யார்? அவன் ஒரு முஸ்லீமு, அவன் கொள்கிறான், பின்னாடி இடித்து அடித்து கொண்டான் ஒரு இந்து தப்ப இந்து முன்னணி தலைவரை. அதுக்கு ஒரு குரல் கொடுக்கல திமுக தலைவர் ஸ்டாலின். அங்கே வில்சன் கிறிஸ்டின் இறக்குறாரு, அது குரல் கொடுக்கலை. எங்கள் ஊர் சிவகாசியில் பிரித்தியா என்ற ஒரு பள்ளி மாணவி சீரோடியோடு கற்பழிக்கப்படுகிறார், சீரோடு கொலை செய்யப்படுகிறார். இந்து என்பதற்காக அதற்காக திமுக குரல் கொடுக்கலை. ஆனால் திமுகவுக்கு இந்துக்கள் ஓட்டு மட்டும் இனிக்குது, ஆனால் இந்துக்களுடைய உயிர் மட்டும் கசக்குது. இதை வந்து இந்துக்களை வந்து உணர்வோடு புரிஞ்சுக்கிறணும். இந்து உணர்வாளர்கள் எல்லாம் வந்து இதை கடுமையாக பேசணும், இந்துக்கள் மத்தியில் பேசணும். நீ வந்து வர்ற போகிற சாமி கும்பிட்ற, ஒன்று சேர்ந்து சாமி கும்பிட்ற. இன்றைக்கி நம்ம இந்துக்கள்கிட்ட இருக்கிற லட்ச லட்சம் கோடியாக இருக்கான். பழனி கோயிலுக்கு எத்தனை பேர் பாதயாத்திரை போகிறாங்க, எத்தனை பேர் காவடி தூக்கி போகிறாங்க, திருச்செந்தூருக்கு எத்தனை லட்சம் பேர் காவடி தூக்கி போகிறாங்க, ஐயப்பன் கோயிலுக்கு எத்தனை பேர் விரதம் இருந்து போகிறாங்க, திருப்பதி கோயிலுக்கு எத்தனை பேர் மலையேறி போகிறாங்க, எத்தனை இந்துக்கள் இந்து கோயிலில் வழிபடக்கூடியிருக்காங்க. அத்தனை பேர் ஒன்று சேர்ந்தால் இந்து கடவுளையும் இந்துக்களை விமர்சனம் பண்ணக்கூடிய இந்துக்களுடைய துன்பத்தில் பங்கு பெறாத திமுக கட்சியை தேர்தலில் அடியோடு விரட்டி அடிக்க முடியும். ஆனால் இந்துக்கள் நினைக்கிறா தெரியுமா, கட்சி ரீதியாக பிரிந்து விடுகிறார்கள். இந்துக்கள் பெருந்தன்மையோடு நடந்து கொள்கிற காரணத்தினால் அவர்களை வந்து தூக்கி போட்டு மிதிக்கின்ற பணியை திமுக தொடர்ந்து செய்து வருகிறது. இனிமேல் இந்துக்கள் அதுபோன்ற நிலை எடுத்தால், திமுக எடுத்தால், அவர்களுக்கு சம்பட்டடி கொடுப்பதற்கு தயாராகி விட்டார்கள். இந்துக்கள் மத்தியிலே, இளைஞர்கள் மத்தியிலே, இந்து இளைஞர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒற்றுமை ஏற்பட்டு விட்டது, ஒரு உத்வேகம் ஏற்பட்டு விட்டது. ஆகவே இனிமேல் வந்து இவர்கள் இந்துக்களை அடித்து விட்டு ஒரு மதத்தை மட்டும் காப்பாற்றுறதுக்கு துடிப்பது உண்மையிலே மனச்சாட்சிப்படி இருப்பதா என்பதை திமுக தலைவர்கள் உணர வேண்டும். எல்லோரையும் ஒருங்கிணைந்து நடத்த வேண்டும். கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, தப்பு செய்யக்கூடியவனை கண்டிப்பாக தண்டிக்கு பேசக்கூடிய கட்சியாகத்தான் எல்லா கட்சிகளும் இருக்க வேண்டும். அதுதான் சமூக நீதி கட்சிகளாக சமுதாயத்தை அங்கீகரிக்கக்கூடிய கட்சிகள் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு சமுதாயத்தில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டால், பாத்திமா என்ற ஒரு மாணவி, கேரள மாணவி, முஸ்லீம் மாணவி ஒரு பாதிப்பு என்று சொன்ன உடனே தற்கொலை பண்ண பிரச்சனையை வந்து உலக அளவில் பிரச்சனையாக உருவாக்கிய கட்சி திமுக. இங்கே அனிதா என்ற பெண்ணு வந்து இறந்த உடனே அதை உலக பிரச்சனையாக ஆகி தற்கொலை தான் பண்ணாங்க. ஆனால் அடித்து கொண்டு கொலை செஞ்சு கற்பழித்து கொண்ட அந்த சிவாசி பெண் பிரித்தியாவுக்கு 8 வயசு பிள்ளைக்கு ஒரு குரலும் கொடுக்கப்படவில்லை. ஒருத்தர் நான் போய் நேராக முதலமைச்சர் எடப்பாடி உத்தரவு கிடங்க, நான் போய் நேராக போய் பார்த்து 3 லட்சம் ரூபா என் சொந்த படத்தில் நிதி கொடுத்துட்டு ஆறுதல் படுத்தினேன். அந்த தாய் அழுத காட்சி என் கண்ணு முன்னாடி நின்று இருக்கு. என் பிள்ளை 8 வயசு, என் குழந்தைய வந்து பஸ் அடித்து செத்துருந்தால் கூட நான் வருத்தப்பட மாட்டேன், நோய் நொடியில் செத்துருந்தாலும் வருத்தப்பட மாட்டேன். இப்படி வந்து கற்பழித்து கொடூரமாக கொண்டானே, இதுக்குத்தான் என் வயிற்றறுத்து அந்த பிள்ளையை பெற்றனா அப்படின்னு கதறி அழுதாங்க. அங்கே எல்லா கட்சியும் அந்நேரம் கண்ணீர் விட்டாங்க, நானும் கண்கலங்கினேன். ஆனால் திமுக தரப்படுது ஒருத்தர் கூட வரவில்லை. இதுலேருந்து என்ன தெரியுமா, இந்துக்கள் செத்தாலும் சரி, இந்துக்கள் நாசமாக போனாலும் சரி, இந்துக்களுடைய ஓட்டு மட்டும் வேணும். பட்டையை போடுவாங்க, கட்டையை போடுவாங்க, ஓட்டு கேட்பாங்க, ஜெயிச்சதுக்கப்புறம் இந்துக்களை அழிப்பதற்கு திட்டம் போடுவாங்க. இதுதான் திமுக கட்சியினுடைய கூட்டணி கட்சியுடைய பிளானாக இருக்குது. இதை மக்கள் உணர்ந்துட்டாங்க. என்கிட்ட இந்து முன்னணியுடைய மிகப்பெரிய தலைவர்கள், இந்து உணர்வாளர்கள் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் தைரியமாக பேசுங்க தம்பி, பேசுகிறதுக்கு ஆளுலாம் போச்சு மாதிரி பேசுகிறாங்க. காரணம்னு கேட்டால், இந்துக்களை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க திமுகக்காரன். இஸ்லாமிய சமயத்துக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் உடனே போடுறாங்க. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் ஒரு முஸ்லீம் மாணவனுக்கு ஒரு பிரச்சனை சொன்ன இங்கிருந்து பிளேட் ஏறி ஓடி போய் ஆர்வம் சொல்கிறாங்க. ஏன் பக்கத்தில் இருக்கிற சிவாசிக்கு வந்து ஆர்வம் சொல்ல முடியாதா? ஒரு தமிழ்ச்சி பத்த தமிழ் பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையா தமிழ்நாட்டில்? ஆக இதை தட்டி கேட்கக்கூடாதா? ஆக திமுக வந்து தருதலை கட்சியாகி போச்சு இன்னைக்கு. அதனால் அது ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. முதலமைச்சராகவும் ஸ்டாலின் ஒரு கால் நடக்க முடியாது. திட்டம் போட்டுருக்க முடியாது. 80% ஓட்டு இந்துக்கள் ஓட்டுருக்கு. 80% ஓட்டில் வந்து இன்றைக்கி எல்லாரோட விழிப்புணர்ச்சி ஆகிடுச்சு. அதனால் நிச்சயமாக இனிமேல் திமுக கட்சிக்கு, இந்துக்களை வெறுக்கின்ற கட்சிகளுக்கு, இந்து மத கடவுளை இழிவுபடுத்துகிற கட்சிகளுக்கு உறுதியாக யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. என்னை பொறுத்தவரை சொல்கிறேன், இந்து வெறினே பார்க்காதீங்க. நான் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துனரை வணங்கக்கூடியவேன். இங்கே போயிருக்கேன், சர்ச்சுக்கு போயிருக்கேன், பள்ளிவாசலுக்கு போயிருக்கேன், அல்லாஹ் வணங்கியிருக்கேன், இந்து கோயிலுக்கு போகிறேன். இந்துங்கிற அடையாளத்தை ஒரு காலம் மறுக்கடி இப்போ விட இங்கே போகிறேன், திருப்பதி கோயிலுக்கு போகிறேன். இப்போ உங்களை பார்த்து முடிச்சு திருப்பதி கோயிலுக்கு தான் போகிறேன். பெருமாளை வணங்கிறதுக்கு. ஆனால் எல்லா கடவுளையும் வணங்கக்கூடுவேன். யார் பாதிக்கப்பட்டாலும், ஒரு இஸ்லாமிய சமுதாயம் பாதிக்கப்பட்டால் கூட நான் அவனை காப்பாற்ற நினைப்பேன். ஆனால் அந்த உணர்வு திமுக தலைவர்கிட்ட கிடையாது. ஒரு சில திமுக முன்னணிக்காரர்களை தவிர முக்கால்வாசி பேருக்கு இந்து எதிர்ப்பு கொள்கை தான் அவன்கிட்ட இருக்குது. இப்போ ராமபிரானை வந்து அவமானப்படுத்தணும், சீதை பிராட்டியை அவமானப்படுத்தணும், இந்து கடவுளை அவமானப்படுத்தணும். இதுக்கு இதிலே வந்து சந்தோஷப்படுகிறார்கள். இதற்காக அவர்களுக்கு எங்கிருந்தோ பணம் வருகிறது.
இந்துனால் நேபாளமும் இந்து தான் இருக்குது, இந்தியாவும் தான் இருக்குது. அதிகமான இந்துக்கள் வாழக்கூடிய நாடு இந்தியாவில் 120 கோடியில் வந்து 100-110 கோடி இந்து தான் இருக்கான். இந்துக்கள் நினச்சாங்கன்னா வேறு யாரும் ஆள முடியுமா, வர முடியுமா? இந்து கடவுளில் வந்து கேவலமாக பேசிட்டு வீதியில் வர முடியுமா? இந்துக்கள் பொறுமை காத்துக்கிட்டு இருக்கான், தூக்கி போட்டு மிதிச்சான்னு சொன்னால் எவனா இந்து கடவுளை பேசுவானா, எவனா தாக்கி பேசுவானா, இந்து கடவுளை வந்து விமர்சனம் பண்ணுவானா? உனக்கு பிடிச்சா கும்பிடு, பிடிக்காட்டா போயிட்டே இரு. ஏன் விமர்சனம் பண்ணுற? நாங்கள் யாரும் விமர்சனம் பண்ணுறோமா? ஆகவே வந்து நிச்சயமாக வந்து துறைமுருகனாச்சு சொல்லலாம், அவருக்கே தெரியும் திமுக ஆட்சிக்கு வர முடியாதுங்கிறது. ஏன்னு கேட்டால் இந்து நிலைப்பாட்டில் அவங்க எடுத்திருக்கின்ற அசிங்கமான முடிவுகள், அவமானமான முடிவுகள், கேவலமான முடிவுகள், இந்துக்கள் அவர்களை படுத்துகின்ற இழிவான செயல்களை இந்துக்கள் இந்த இனிமே வருகின்ற தேர்தலில் மன்னிக்கவே மாட்டாங்க. ரஜினிகாந்த் சமீபத்தில் பெரியார் குறித்து பேசின விஷயங்கள் அதான் முடிஞ்சு வச்சு சார், சொல்லியாச்சா முடிஞ்சு திரும்ப ஜெயக்குமாரும் அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு சார். இல்லை சார், அவங்க வந்து துணை முதல்வரும் ஜெயக்குமாரனாச்சும் வந்து வந்து ரஜினிகாந்தை எழுத்தெல்லாம் ஒன்றும் சொல்லல. எதுக்கு பிரச்சனை இவங்க வந்துக்கிட்டு கால் கால் கத்திர கொண்டு எதுக்கு பிரச்சனை கொண்டு கிடக்கிறீங்க? விட்டுருங்க, அவங்க ஆட்டு போகட்டும், நீங்கள் எதுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனை மாட்டிட்டு கிடக்கிறீங்க? அந்த அர்த்தம்லாம் சொன்னாங்களே ஒழிய ரஜினிகாந்த் அவர்களை வந்து கண்டிச்செல்லாம் அவங்க சொல்லலாம். என்னுடைய ஒப்பீனியன் வந்து ரஜினி பேசுனது நியாயம்தான், அவர் பெரியார் கொடுத்து ரஜினி பேசலை, பெரியார் மேட்டரே இப்போ வேண்டாம், அவர் பெரியார் விடுங்க, நீங்கள் பெரியார் பெரியார் அவர் இருந்த காலத்தில் அவர் பேசியதெல்லாம் சரிதான், இன்றைக்கி இருக்கிற காலத்தில் பேசக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற காலத்தில் பேசுகிறேன், யாரும் கடவுள் இல்லைன்னு சொல்லி யாரும் ரோட்டில் வந்தோம்னு சொன்னால் கல்லுட்டு அடித்தே கொண்டு விடுவோம் இந்துக்கள். ஏன்னா நீ எல்லா கடவுளையும் சொல்லு, நீ ஏன் இந்து கடவுளை மட்டும் சொல்கிற? நாங்கள் தாலி கட்டினா அது வந்து அடிமைத்தனங்கிற அதே மாதிரி எல்லாத்தையும் சொல்லு. தமிழில் குடமுழுக்கு நடத்த சொல்கிற ரைட்டு, சமஸ்கிருஷ்ணமும் தமிழும் சேர்ந்து நடத்த சொல்லி சொல்லிட்டாங்க தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு, ரைட்டு. அதே மாதிரி எல்லா மதத்தில் இருக்கிற கோயிலுக்கு சொல்லு, சொல்லு கேள்வி போராடு. கோயிலை பற்றி கடவுளை பற்றி சிந்திக்காதவன், கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், நீ என்னத்தை குடமுழுக்கு பற்றி பேசுகிற, என்ன மயிருக்கு பேசுகிற? குடமுழுக்கு உனக்கு என்ன சம்மந்தம்? குடமுழுக்கை பற்றி நாங்கள் பேசலாம், ஆன்மீகவாதி பேசலாம், பெரிய கோயில் குடமுழுக்கை பற்றி நான் பேசலாம், ஆன்மீகவாதிகள் பேசலாம். ஏன்னா அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, தமிழில் நடத்த வேண்டும், சமஸ்கிருதத்தில் நடத்த வேண்டும் அப்படின்னு கேட்கலாம். சமஸ்கிருத மொழி என்பது கடவுளுக்கு ஆண்டாண்டு காலமாக, ஆயிராண்டு காலமாக சமஸ்கிருதத்தில் வந்து அர்ச்சனை பண்ணினார்கள். இப்போது தமிழ் மொழியின் மேல் நாம் இருக்கின்ற பற்றின் காரணமாக தமிழ் மொழியும் வேண்டும் என்று சொல்கிறோம், உயர்நீதிமன்றம் என்று அனுமதி கொடுத்து விட்டது. தமிழ் மொழியிலே அந்த காலத்திலே அர்ச்சி நடந்திருக்கு, 1000 ஆண்டுகளுக்கு முன்பே அர்ச்சி நடந்திருக்கு, சமஸ்கிருதமும் தமிழும் சேர்ந்து நடந்திருக்கு. இப்போ கோர்ட்டும் சொல்லிருச்சு, அதில் பிரச்சனை கிடையாது. அதை சொல்கிறதுக்கு நீ யார்? உனக்கு என்ன உரிமை இருக்குது? நீ போய் கேளு, போய் மற்ற மதங்கள் இருக்கக்கூடிய கடவுளில் போய் எந்த மொழியிலே வழிபாடு பண்ணுறீங்க, நீ அங்கே தமிழில் பண்ணுன்னு சொல். தமிழ் கடவுளில் மட்டுக்கும் இந்து கடவுளில் மட்டுக்கும் தமிழில் பண்ணாதுன்னு சொல்லி தமிழ் பிரச்சனை உனக்கு மொழிப்பட்டு வந்துருச்சா? உன் பள்ளியில் போகிற இந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன், உன் பள்ளியில் இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன், இது தமிழில் பேசுனா நீ நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் 500 அவதாரம் பேசுகிறது தமிழ், இடிக்கிறது வந்து கொள்வது பூரா தமிழனை, அதை கண்டுக்கிறாமல் இருக்கிறது, காசு வாங்கிட்டு வேஷம் போடுறது, இந்த வேலையெல்லாம் அண்ணாதிமுகனுக்கு தெரியாது, திமுகனுக்கு கை வந்த கலையாக போச்சு. சார், இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க மத்திய அரசு, என்ன எதிர்பார்க்கப்படுது? தமிழக சார்பாக எதிர்பார்க்கிறது, உங்கள் துறை சார்பாக குறிப்பாக என்ன எதிர்பார்க்குறீங்க சார்? சார், தமிழக அரசு சார்பாக எடப்பாடியார் கொடுத்திருக்கின்ற கோரிக்கையிலாம், தமிழ்நாட்டினுடைய கோரிக்கையில புறம் இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஏற்றுக்கொண்டு அதை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், 11 முதல் 19 இடத்துல மெடிக்கல் காலேஜுக்கு அனுமதி கொடுத்தாங்க, இன்றைக்கி 2 கொடுத்துருக்காங்க, கள்ளக்குறிச்சிக்கும் அரியலூர் கொடுத்துருக்காங்க. 11 இடத்துல 1 வருஷத்தில் 11 மாவட்டத்துக்கு மருத்துவக் கல்லூரி வாங்கி கொடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார், அதை அனுமதி கொடுத்த பிரதமர் நரேந்திர மோடி, இதை விட எங்களுக்கு நெருக்கமான உறவு நாங்கள் கேட்டதை கொடுக்கின்ற மத்திய ஆட்சி எதுவும் கிடையாது. மத்திய ஆட்சியில் பங்கு பெறாமலே இவ்வளவு சாதனைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மத்திய ஆட்சியில் 18 ஆண்டுகள் பங்கு பெற்ற திமுக கட்சி, திமுக ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன வாங்கி கொடுத்தது என்பதை திமுக தலைமை சொல்ல வேண்டும். அதெல்லாம் கிடையாது, நீங்கள் அங்கே போய் பாருங்கள் சார், நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, நாங்கள் மதுரையில் தினசரி போயிட்டுருக்கோம், எல்லா பணியும் நடந்துகிட்டு இருக்கு, இடங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை சார், வரும் சார், என்ன நரேந்திர மோடி பிரதமர் வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டிருக்காரு, தமிழ்நாடு முதலமைச்சர் போய் முன்னிலை வச்சிருக்காரு, தலைமை ஏற்றிருக்காரு, அது எப்படி நடக்காமல் இருக்கும்? மருத்துவக் கல்லூரி வந்து அமைக்கப்படுது சொல்றேன். ஆமா, நமக்கு வந்து நம்ம மாணவர்கள் படிக்க மாட்டாங்க, நீட்டுனால பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு, அந்த நீட்டுக்கு வந்து விலக்கு ஏற்படுத்தி தருது. நீங்க ஒண்ணு ஒண்ணு நாட்டுல வந்து ஆகாத பிரச்சனை பூரா கேளுங்க,
என்ன ஆகாத பிரச்சனை நீங்க யார் சார் நம்ம மாணவர் படிக்கலாம் நீட் தேர்வுலாம் இப்ப நம்ம தமிழ் மாணவர்கள் பூரா படிச்சு தேர்ச்சி வரல கூட அவளுக்கு தன்னம்பிக்கை வந்துருச்சு கல்வி அறிவு கல்வி ஞானம் வந்துருச்சு நீங்க எதையும் படிக்கவே கூடாது அஞ்சாம் வகுப்பு பொது தரக்கூடாது எட்டாம் வகுப்பு பொது தரக்கூடாது பத்தாம் வகுப்பு பொது தரக்கூடாது படிக்கவே வேண்டாம் பூரா பாஸ் பண்ணி விடுனா எப்படி அவன் எப்படி நீட் தேர்வில் படிப்பான் படிக்க விடுங்க அவனை அவன் படிக்க ரெடியாக இருக்கான் அரை கிளாஸ்லேயே வந்து பயிற்சி வச்சு தான் பரீட்சை எழுதி தான் படிக்க சேர்க்குற ஸ்கூலில் சேர்க்குறாங்க ஒன்றாம் கிளாஸ்லேயும் அப்புறம் அஞ்சாம் கிளாஸில் வந்து அவன் அப்பப்போக்கு பக்குவப்பட்டு வரப்போகிறான் இப்போ இருக்கிற ஒரு ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் செல்ஃபோன் எடுத்துக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கான் அவங்ககிட்ட போய்கிட்டு திறமையை பற்றி நம்ம பேசக்கூடாது இவங்களுக்கு திறமை இல்லைன்னா விட்டுற வேண்டியதான் இவங்க பிள்ளைகள் நல்லா படிக்க வச்சுறாங்க தயாநிதி மாதிரி கலாநிதி மாதிரி ஹிந்தியில் போய் கலகலான்னு பேசுகிறாங்க நம்ம ஹிந்தி படித்தா இவங்களுக்கு எரியுது நமக்கு ஒரு காலம் தெரிய மாட்டேது யாராவது வந்தாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற நம்ம அரையும் குறையுமே கேட்க வேண்டியிருக்கு எதுவும் படிக்க விடாது தானே எவனையும் படிக்க வர கிடையாது இது பள்ளிக்கூடத்தில் எவனையும் எந்த பரிச்சை எழுதாத பரிச்சை எழுதாத எழுதாது ஏன் நீ சொல்கிற அவன் படித்து வர மாட்டேனா அவனை போய் மூளையை கொள்றீங்க மூளை அஞ்சாவது பிள்ளையே அவனை வந்து அடிமையாக்குறீங்க ஏன் அரை கிளாஸில் படிக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க பரிச்சை வைக்கிறாங்க இல்லையா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க இல்லையா அவன் படிச்சு தானே அரை கிளாஸ்லேயே வந்து சேர்றான் அப்போ அவன் எல்லாம் பாதிக்கப்படலையா எதுக்கப்போ அவெல்லாம் இப்போ மூளை பிறக்கிற பிள்ளையெல்லாம் பெரிய மூளைக்கார பிள்ளையாக பிறக்குதுங்க அதனால் வந்து இங்கே வந்து நீட் தேர்வுக்கெல்லாம் எதிர்கொள்வதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராகிட்டாங்க மெடிக்கல் காலேஜில் போகிற தமிழ்நாட்டு மக்கள் தான் தமிழ் மாணவர்கள்லாம் படிக்க போகிறாங்க அதனால் ஒன்று 11 மெடிக்கல் காலேஜ் வந்துருச்சு ஆயிரக்கணக்கான பேர் மெடிக்கல் மாணவர்கள் பயிற்சி பெற்று வரப்போகிறாங்க டாக்டர் வரப்போகிறாங்க நம்ம தமிழ் டாக்டர் தான் தமிழ்நாடு இந்தியா முழுக்க போக போகிறாங்க இப்போ சொன்னார் பார்த்தீங்களா சிக்கிம் மாநில அமைச்சர் தமிழர்கள் வந்து ரொம்ப பண்பாட்டு மிக்கவர்கள் நேர்மையானவர்கள் நாங்கள் சிக்கிம் மாநிலம் தமிழர்களை மதிக்கிறது வரவேற்கிறதுன்னு அதனால் எல்லா ஸ்டேட்டும் இன்றைக்கி தமிழ்நாட்டை வந்து வரவேற்கிறது நம்முடைய மாணவர்கள் மருத்துவர்களில் படித்து வேறு ஸ்டேட் உலகம் முழுக்க போய் பணியாற்ற போகிறாங்க சேவை செய்ய போகிறாங்க அதனால் நீட்டாக இருந்தால் சரிதான் சீட்டாக இருந்தால் சரிதான் தயார்படுத்திடணும் எல்லாத்துக்கும் சார் விளக்கு கொடுத்தா கொடுக்கணும் விலை கொடுக்கறதுக்காக விளக்கு அணைக்க சொல்லிங்களா என்ன விளக்கு கொடுத்தா சந்தோஷம் விலை கொடுக்காட்டாலும் சந்தோஷம் விடுங்க படிப்போம் முன்னேறுவோம் படிப்போம் பாஸ் பண்ணுவோம் படிச்சில் பாஸ் ஆகி டாக்டர் ஆகும் அதை விட்டு போட்டுக்கிட்டு நீங்கள் ஒருத்தனையே அனிதா இறந்து விட்டால் இப்படி இன்னும் 100 பேரை சாய்ச்சி விட்றாங்க இப்படி தற்கொலைக்கு தூண்டுற வேலை தாங்க இது 15வது நிதிக்குழு இருக்கு சார் அவங்க அமைச்ச ஒரு கமிட்டி பொதுத்துறை பொதுப்பட்டியலுக்கு சுகாதாரத்தை மாற்றணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க தமிழ் எப்படி பார்க்குது சார் அது முதலமைச்சர் பார்த்து முடிவு பண்ணுவார் நன்றி சார் நன்றி சார் தேங்க்யூ சார் வணக்கம்மா